எங்களை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார். அவரால் எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே நாங்கள் வெற்றி அடைவோம். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இது துதியின் நேரம், இது ஆராதனைக்கென்றே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிங்க. அவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடா. அல்லேலூயா. கடந்த வாரம் எல்லாம் நம்மை காத்தான், நாம் செஞ்ச வேலையெல்லாம் ஆசீர்வதித்தான், நம்முடைய குடும்பங்களை வேலியடைத்தான், நம்முடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்தார், நன்மை செய்தார், உதவி செய்தார், அவருடைய அன்பை நம்மை ருசிக்க வைத்தார். நாம் ஜெபித்த போதெல்லாம் நமக்கு பதில் தந்தார். இன்றைக்கு ஒரு புதிய நாள், ஒரு புது கிருப, ஒரு புதிய துவக்கம், அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவு. ஹல்லேலூயா. குறைவோட துவங்கலாம், நிறைவாய் முடிப்போம். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலா ரெண்டதனையா பலன், கண்ணீருக்கு பதிலா களிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் புகழ்ந்து பாட போறோம், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஆண்டவரே, புதிய கிருபையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஒரு புது கிருபைய எனக்கு தாங்கப்பா, புது பலனை எனக்கு நீங்க தாங்கப்பா என்று நாம் ஜெபத்தோட பாட போறோம், துதிக்க போகிறோம், ஆராதிக்க போறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை, புது கிருபை, ஓ புது பலனை தாரும் தேவா. புதிய நாள் என்னை நடத்தும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை. சேர்ந்து பாடுங்க. புதிய நாளுக்கு என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்கு என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக ரட்டிப்பு நன்மையை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை, ஓ புது பலனை தாரும்.
செய்ய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீ பொருந்த குடும்ப உறவுகள் சீ பொருந்த சமாதானம் நான் பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவாம் புது பலனை தாரும் தேவாம் புது கிருபை தாரும் தேவாம் புது பலனை தாரும் தேவாம் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் சொல்லுங்க புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா ஓ புது கிருபை இயேசுவை பார்த்து சொல்லுங்க ஒன் மோர் டைம் ஆமே புது கிருபை தேவனே நல்லா கேளுங்க ஆமே புது கிருபை அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் புது கிருபை தேவனே தாரும் தேவம் புது கிருபை புது பலனை தாரும் தேவம் புது கிருபை எல்லாருக்கும் தேவையான கிருபைகளை இந்த ஆராதனையில நீ கட்டளையிடுவீராக உம்முடைய கண்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் கிருபை கிடைப்பதாக உம்முடைய சமூகத்தில் அவர்களுக்கு கிருபை கிடைப்பதாக அவர்கள் விண்ணப்பம் பண்ணும் போதெல்லாம் கிருபை கிடைப்பதாக உம்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் கிருபை கிடைப்பதாக உம்மை கூப்பிடும் போதெல்லாம் கிருபை கிடைப்பதாக புது புது பலனை தாரும் ஆண்டவரே புது பலனை தாரும் ஆண்டவரே எல்லா விதங்களிலும் பலவான்களாய் மாற்றும் விசுவாசத்திலே பலவான்களாய் மாற்றும் ஆசீர்வாதங்களிலே அவர்களை பலமுள்ளவர்களாய் மாற்றும் சரீரத்திலே பலமுள்ளவர்களாய் மாற்றும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சவால்களை சந்திக்கிற பலனை தாரும் எதிர்ப்புகளை சந்திக்கிற பலனை தாரும் சத்துருவை எதிர்கொள்ளுகிற பலனை தாரும் இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ பலனை தாரும் ஆசீர்வாதமாய் வாழ பலனை தாரும் உயர்வடைய பலனை தாரும் அல்லேலூயா 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 ஓ நீ நல்லவர் நீ நல்லவர் அல்லேலூயா கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவர் ஆமே அல்லேலூயா கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நீங்க சொல்றீங்கன்னா மேய்ப்பர் என்னைக்காவது ஒரு நாள் நடத்துவாரா டெய்லி நடத்துவார் டெய்லி நடத்து அந்த ஆடுகளுக்கு வேண்டிய பராமரிப்பு ஆடுகளுக்கு வேண்டிய போஷாக்கு அந்த ஆடுகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கொடுப்பாரு அதனாலதான் பாருங்க அந்த மேய்ப்பனுடைய அனுபவம் தாவீதுக்கு இருந்ததுனால அவர் சொல்ற நான் பயப்படேன் என்ன செய்ய மாட்டேன் பயப்பட மாட்டேன் மரண இருளின் பள்ளத்தாக்க இருந்தாலும் பயப்பட மாட்டேன் சத்துருக்கள் எல்லாம் என்ன சுத்தி வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் பயப்படவே மாட்டேன் என்ன நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறான் அல்லேலூயா என்னை நடத்திடும் தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் யாருன்னு எனக்கு தெரியும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அல்லேலூயா நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா அவர் சர்வ வல்லவர் ஆமே அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர் அவர் உருவாக்குகிறவர் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவரா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் கொடுக்கிற தேவன் அல்லேலூயா உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார்னா உங்க வாழ்க்கையில் அவர் செய்யாதது அப்படின்னு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் செய்வார் அப்ப தடைகள் பிரச்சனைகள்
மலை போன்ற பர்வதங்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஐயோ நான் நடக்கும்னு எதிர்பார்த்தேனே, இன்னும் என்ன செய்யல, நடக்கலை. அப்ப தாமதம் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அப்ப அவர் என்னை ஏற்ற நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை தந்து என் உள்ளத்தை குளிர பண்ணுவா, என் பண்ணதை மகிழ பண்ணுவா, என் வாழ்க்கைய சிறக்க பண்ணுவா. அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், என் பலன் கொஞ்சம் தான். ஆமே, பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் நிறைய இல்லை, ஆனால் அதை அவரால் ஆசீர்வதித்து தர முடியும், அதை அவரால் பெருக பண்ண முடியும். பைபிள் சொல்லுது அவர் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுவார். சங்கீதக்காரர் அப்படிதான் பாடுறான், நீர் என் மேன்மை என்ன செய்வீங்க, பெருக பண்ணுவீங்க. அப்ப நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படி சொன்ன ஆண்டவர் ஏதோ ஒரு லெவலில் மேன்மைப்படுத்தி அப்படி வச்சுட்டு ரைட்டு உன்னை நான் மேன்மைப்படுத்தின விட்டுட்டு நினச்சி மாட்டார், போக மாட்டேன். அந்த மேன்மை என்ன செய்வாரோ, பெருக பண்ணுவார். அப்ப ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அன்னும் தினமும் கர்த்தர் உங்களை நடத்தி ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம், உயர்வுகளுக்கு மேல உயர்வு, கிருபைகளுக்கு மேல கிருபை, நன்மைகளுக்கு மேல நன்மை, ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் இப்படியே கர்த்தர் நம்மளை தூக்கி 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 உயர்த்தி கொண்டே இருப்பா. அந்த தேவனை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், எப்பொழுது ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுது தேவனை உயர்த்துவேன். அவர் எனக்கு துணை நிற்கிறார், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா, ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா, சிறு கூட்டமே நீ பயப்படாதே கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறா, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா, பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகள் எங்கும் தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்து பயமில்லை, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க
நான் நம்பிடும் தேவன் என் முருகமாயிருப்பதா. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வான் பயம் இல்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வான் பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் முருகமாயிருப்பதா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் முருகமாயிருப்பதா. ஒரு நாள் கலக்கம் இல்லை, ஒரு நாள் பயம் இல்லை, ஒரு நாள் குழப்பம் இல்லை. திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிதபிக்க விட மாட்டோம். நமக்கு அவர் சகாயம் பண்ணுவார், நமக்கு அவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தன்மையிலிருந்து ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், மாறவே மாட்டார். அவருடைய கேரக்டர் என்னைக்கு மாறுமா? அவருடைய பண்பு, அவருடைய குணம், அவருடைய தன்மைகள் ஒரு நாள் நினைச்சியாது மாறாது. அப்போ அவர் நல்லவர்னா எப்பவுமே எப்படிதான் இருப்பார்? அவர் அற்புதர்னா, அவர் அதிசயங்களை செய்கிறவர்னா, ஜபத்துக்கு பதில் தர்றவர்னா, உதவி செய்கிறவர்னா, எப்போ அதுலேருந்து ஒரு நாள் என்ன இருக்காது. ஆனால் நமக்குள்ளதான் நிறைய மாற்றம் என்ன செஞ்சுட்டே இருக்கு. அது ஒரு நாள் துதிச்சா எப்படி துதிப்போம், ஓகோன்னு நினைச்சியும் துதிப்போம், சுதந்திரம் பண்ணும். ஒரே பாடலாக தான், வீட்லேயும் பாட்டு, வெளியிலையும் பாட்டு, ரூம்லேயும் பாட்டு, பாத்ரூம்லேயும் பாட்டு, எப்பொழுது என்னது. ஆனால் திடீர்னு ஒரு சூழ்நிலை மாறிட்டுன்னு வச்சுக்கோங்க, அல்லேலூயா. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரே மௌன விரதம் தான். அதுக்கப்புறம் என்ன கிடையாது, ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், பாட்டுலாம் நினச்சியாது. ஏன், ஏதோ ஒன்று நினச்சது நினச்சியில நடக்கலை, கேட்டது ஒன்று நினச்சியில. ஒரு 14 வயசு பிள்ளை வீட்டில் ரொம்ப செல்லம், ரொம்ப ஆட்டம், சாப்பாடு விஷயத்தில் என்ன கொடுத்தாலும் அவங்க மம்மி கொடுத்தாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, இது அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படியே கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பான். நம்ம பார்த்தாங்க, 14 வயசுலேயே இப்படி இருக்கா, இவ்வளோ இப்படி நினச்சிக்கூடாது, விடக்கூடாது, இவளுக்கு எப்படியாவது இதை புரிய வைக்கணுமே அப்படின்ட்டு. அவங்க அம்மா செகண்ட் வேர்ல்டு வாரில் தப்பிச்சு வந்தவங்க, 2வது உலகப் போருக்கு பார்த்தீங்களா அப்போ தப்பிச்சு வந்தவங்க. போர்லாம் வந்தால் பஞ்சம் வந்துடும் அப்படிதானே, உலகப்போர்லாம் வந்தால் என்ன வந்துடும், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க. அவங்களுக்குலாம் அப்போ அளவு சாப்பாடு தான் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு கொடுக்கும்போது எப்படி தான் கொடுப்பாங்களாம் வீட்டில், அளவு சாப்பாடு, ஏன்னா அடுத்த நேரம் என்ன இருக்காது, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நினைச்சினோம். வாரத்துக்கு இவ்வளோதான் அப்படின்னு ஒரு ரேஷன் உண்டாம், ஒரு அளவு உண்டாம். 400 கிராம் தான் கறி வாரத்துக்கு. அதே மாதிரி இவளுக்கு இப்போ ஷெட்யூல் போட்டாங்க, ஒரு வாரம் 400 கிராம் கறி, 3 முட்டை, 3 உருளைக்கிழங்கு, 56 கிராம் சீஸ், கொஞ்சம் பிரெட்டு, இதான் சாப்பாடு. எத்தனை நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு. இந்த பொண்ணுக்கு இப்போ காஞ்சிட்டு தன்னால், ஏன்னா இப்படி ஒரு நாள் என்ன செஞ்சதில்ல, சாப்பிட்டதில்ல. திருப்தியாக சாப்பிட்ருக்கா, நிறைய சாப்பிட்ருக்கா, வெரைட்டியாக சாப்பிட்ருக்கா. ஆனால் இப்போ கறின்னு கொடுத்தா 400 கிராம் தான், முட்டன் கொடுத்தா 3 முட்டை தான், உருளைக்கிழங்குனா 3 உருளைக்கிழங்கு தான், சீஸ்னா வெறும் 56 கிராம் தான், பிரெட்டு எண்ணி தான். ஆமே அப்போ தான் புரிஞ்சுதான், எப்படி நம்ம அம்மா இவ்வளோ நாள் நமக்கு எப்படி சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அளவே இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க, டேஸ்டியாக கொடுத்துருக்காங்க, வெரைட்டியாக என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. இதை மாதிரி சில நேரத்தில் நம்மளும் கண்களை என்ன செய்கிறோம், அப்படியே பறக்க விடுறோம். அவங்களுக்கு சொந்த வீடு என்ன செய்ய இருக்கு, எனக்கு இன்னும் சொந்த வீடு இல்லை. அவங்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன இருக்கு,
வேலை இருக்கு, இன்னும் எனக்கு கவர்மெண்ட்ல என்ன கிடைக்கல, வேலை கிடைக்கல. அவங்களாம் குடும்பமா சந்தோஷமா என்ன செய்யறாங்க, ஆனா நான் அப்படி குடும்பமா என்ன செய்ய முடியல, சந்தோஷமா இருக்க. அவங்களாம் நல்ல உடல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, ஆனா நான் எப்படி இருக்கேன், கொஞ்சம் பலவீனமா தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு தான் வாழ்க்கை ஃபுல்லா என்ன இருக்கு, ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் கடனே இல்லை, ஆனா எனக்கு தான் என்ன இருக்கு, கடன். அவங்க வீட்டுலலாம் எல்லாம் நல்ல காரியமா கரெக்டா நிச்சயிட்டே இருக்கு, அந்தந்த நேரத்துல நடந்துட்டு, ஆனா என் வீட்டுல தான் எல்லாம் தடைப்பட்டுட்டே தாமதமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்படிலாம் நினைச்சு நினைச்சு நிறைய தேவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம போயிடுறாங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகளை என்ஜாய் பண்ண முடியாம போயிடுறாங்க. அப்படி சொல்லுவாங்க, அல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம மனசுல என்ன இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கா, பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம்னு உறுதியா சொல்ல முடியுமா, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா, இப்ப ஏசு வந்தாலும் எடி பரலோகத்து பேர்லாமா, இதுதான் ஒண்ணு நமக்கு தேவை, வேற எதுவுமே நம்மளை எங்க கொண்டு போகாது, பரலோகத்து கொண்டு போகாது. இங்க சம்பிரமமா வாழ்ந்தவன் பாதாளத்துல நினைச்சிருந்தான், கஷ்டப்பட்டு இருந்தான், ஆனா உடல்ல சுகம் கிடையாது, தங்குறதுக்கு வீடு கிடையாது, கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு கிடையாது, அவனுக்கு வந்து உதவி செய்ய, சாப்பிடுறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது, அவனை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது, தருத்திரன். ஆனா அவனுக்கு முடிவு எப்படி இருந்துச்சு, ஆபிரகாமின் மடியில இளைப்பார்கள். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம எப்பொழுது எப்படி இருப்போம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். துதிப்போம், பாடுவோம், மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறார், எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நீங்களும் நான் என்ன செய்யணும், நிறைவேற்றும். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதே இல்லை. எங்களை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார், அவரால் எங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார், ஆகவே நாங்கள் வெற்றி அடைவோம். அல்லேலூயா. எங்க காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எங்களுக்கு ஒரு கிறிஸ்து உண்டு, அவரால் முற்றிலும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அணிஞ்சிரோம் இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கும் ஒரு ஆண்டவர் ஒரு வாக்கு தந்திருக்கிறார், நான் உன்னை வாளாக்க மாட்டேன், உன்னை நான் தலையாக்குவேன், நீ ஒரு நாள் கீழாக மாட்டா, நீ மேலாவா. அப்படிதான் எங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்ன செய்வீங்க, எல்லா நேரத்திலையும் துதிப்பீங்க, எப்பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை உயர்த்தி, ஓ ஜீசஸ் ஸ்தோத்திரம், மகிமாய் வல்லமாய், எங்களை எவ்வளவு நேர்த்தியா நீங்க நடத்துறீங்கப்பா, எங்களை எவ்வளவு அழகா நடத்துறீங்கப்பா, எவ்வளவு திருப்தியா நடத்துறீங்கப்பா, எங்களை எவ்வளவு ஆசீர்வாதமா நடத்துறீங்கப்பா. நிறைய பேருக்கு எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லப்பா, ஆனா எங்களுக்கு நிம்மதி இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ரட்சிப்பு இல்ல, எங்களுக்கு இந்த ரட்சிப்பு இருக்கு. நிறைய பேருக்கு பரலோகத்துக்கு போகிற நிச்சயம் இல்ல, ஆனா எங்களுக்கு இருக்குப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா. வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மானவன், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கு நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே 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 நீர் மாத்திரம்
இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே கிருபையினால்தான் வாழ்கின்றே, கிருபையினால்தான் வாழ்கின்றே. வாழ்வே நீர்தான் ஐயா, 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 வாழ்வே வாழ்வே. இந்த ஒரு நிச்சயம், இந்த ஒரு நம்பிக்கை இருந்தா வனாந்தரமா இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா, ஆமென். இங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவரால் உங்களை வாழ வைக்க முடியும். கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது வழியே இல்லாத இடத்துலயும் அவர் வழியை உண்டாக்கி உங்களை வாழ வைப்பார். ஆமென். பாதைகளை உண்டாக்கி வாழ வைப்பார். புதிய காரியங்களை செய்து வாழ வைப்பார். பெரிய காரியங்களை செய்து வாழ வைப்பார். நன்மைகளை செய்து வாழ வைப்பார். மனித தயவுகளை தந்து வாழ வைப்பார். புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து வாழ வைப்பார். நீங்க உயர, நீங்க மேன்மை அடைய, நீங்க வாழ என்னென்ன வாய்ப்புகள் வழிகள் வேணுமோ எல்லாத்தையும் தருவார். தானியலுக்கு அவனுடைய நண்பர்களுக்கு தெரியாது, அவங்க அரண்மனை உத்தியோகஸ்தர்களா மாறுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்நிய தேசம்தான், அங்க அவர்களும் வாழ்ந்தாங்க, அந்த தேசத்துக்கு அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஆமென். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்புக்கு தெரியாது, அந்த யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையில அவனுக்கு அடுத்த நிலையில இருப்பான், அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது. அவன் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தான், அவனும் ஆசீர்வாதமா இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப எங்க இருந்தாலும் நம்மை வாழ வைக்கும் தேவன் இயேசு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாற்றி அதுல ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய இயேசு இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். வெறுமைகளை அவர் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சாதகம் இல்லாத காரியங்கள் எல்லாம் சாதகமாய் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு செருபாபேல, ஒரு எஸ்ராவை, ஒரு நெகேமியாவை இஸ்ரவேல் ஜனங்களின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் பயன்படுத்தினாரே. அவர்களை ஆசீர்வதித்தது மாத்திரமல்லாமல் அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதே போல எத்தனை காரியங்கள் எதிர்ப்பா தடையா உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக, உங்களுடைய உயர்வுக்கு சாதகமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு உகந்ததாக ஆண்டவர் மாற்றுவார். ஆனா நாம ஆண்டுடைய சமூகத்தில் ஏற்ற காலத்திற்காக அடங்கி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நிச்சயம் அவர் உயர்த்துவார், நிச்சயம் அவர் மேன்மைப்படுத்துவார், நிச்சயம் தலை நிமிர பண்ணுவார், நிச்சயம் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். ஆண்டோட கையை உயர்த்தி அர்ப்பணிச்சிருங்க. நீங்க என்ன உயர்த்துகிற வரைக்கும் அந்த வேளைக்காக அந்த நேரத்திற்காக நான் காத்திருப்பாண்டவரே, நான் விசுவாசத்தோட காத்திருப்பாண்டவரே. நீர் தரும் அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும், நீர் தரும் அந்த ஆசீர்வாதங்கள் என் கைக்கு வர்ற வரைக்கும், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்முடைய வேலைக்காக வெயிட் பண்ணுவாண்டவரே. உம்முடைய சித்தம் உள்ள அந்த நேரம் வருகிற வரைக்கும் நான் பொறுமையா இருப்பாண்டவரே, அவசரப்பட மாட்டாண்டவரே, விசுவாசத்துல குறைந்து போக மாட்டாண்டவரே. Hallelujah, 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 Hallelujah. நீங்க அதை அர்ப்பணிச்சு சொல்லிருங்க, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே, உம்முடைய வேலைக்காக நான் காத்திருப்பேன், அந்த நேரத்திற்காக நான் காத்திருப்பேன்,
அந்த இடம் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன், அந்த சூழ்நிலை வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன், அந்த ஆர்டர் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன், அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன், அந்த ப்ரமோஷன் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஹல்லேலூயா, நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு போற வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஆமென், என்ன மறுபடியும் அந்த ஸ்தானத்துல நீங்க நிறுத்துற வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஹல்லேலூயா, நீங்க என்ன விடுவிக்கும் வரைக்கும் நான் காத்திருப்பேன், உம்முடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தில் அதற்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஏற்ற வேளை வரும்போது பிள்ளைகள் அத்தனை பேரை உயர்த்திருங்க, ஆசீர்வதிச்சிருங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.